வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு ஆரோக்கியமான இல் வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை என்ன? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் கணவனோ அல்லது மனைவியோ என்ன மாதிரி இருக்கணும், நம்ம எப்படி தேர்ந்தெடுத்தா அது வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெட்ரிச் நீட்சே அப்படிங்கிற ஒரு தத்துவவியலாளர் ஒரு 3 கேள்விகள் கேட்க சொல்கிறாரு. இந்த 3 கேள்விகள் ரொம்ப ரொம்ப அடிப்படை. இந்த அடிப்படையான ஒரு 3 விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா, அது திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததியர்களுக்குமே வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த அடிப்படையான 3 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த நபர் அவங்கக்கிட்ட ஒரு அடிப்படையில் நண்பர் மாதிரி பழக முடியுதா, நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி உங்களால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுதா? இந்த கேள்விக்கு உங்களை நீங்களே நீங்கள் கேட்டு பதில் சொல்லிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான முதல் விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்க? எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ண முடியும், பகிர்தல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம மறைச்சிட்டு இதை சொன்னால் அவன் கோச்சிக்குவானோ தப்பாக நினச்சிக்குவானோ அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து யோசிக்காமல் பல விஷயங்கள் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒரு சிறந்த மனைவியாக இருக்க முடியும் அப்படின்னு ஃப்ரெட்ரிச் நீட்சே சொல்கிறாரு. ஏன்னா திருமணத்திற்கு அடிப்படையான ஒரு தேவையே 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அழகான ஒரு நட்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முதல்ல திருமண வாழ்க்கையில் டெவலப் ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அழகான அந்த நட்பு தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது சரியான ஒரு நபரை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். 2வது கேள்வி, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த நபரோட லைஃப் லாங் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு நம்புகிறீங்களா? இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த பெண்ணோட உங்களால் எவ்வளோ நேரம் பேச முடியுது இதை செக் பண்ணி பார்க்கணும். அதை திருமணத்திற்கு முன்பு நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்துக்கு பிறகாக இருந்தாலும் சரி, அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அவங்களோட உங்களால் எவ்வளோ நேரம் பேச முடியுது? அப்படி பேசக்கூடிய அந்த நேரத்தில் ப்ரொடக்டிவாக பேசுகிறீங்களா? அது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான உரையாடல்கள் உங்களுக்குள்ளே நிகழுது? அப்படி பேசிக்கும் போது உங்களால் ரொம்ப நேரம் பேச முடியுதா? நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியுதா? அப்படி பேசுறது நல்ல பாதையை நோக்கி போகுதா, வளர்ச்சியை நோக்கி போகுதா, அல்லது தேவையில்லாத ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு அழிவு பாதையை நோக்கி போகுதா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வெறுமனே ஒரு திருமணத்திற்கு முன்பு நான் சொல்கிறேன், ஒரு சிற்றின்பம் தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கான்வர்சேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, நாங்கள் ரொம்ப நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. அதாவது நீண்ட நெடிய நேரம் பேசுறது முக்கியம், ஆனால் அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த உரையாடலில் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கா இல்லை ஒரு டிஸ்ட்ரக்டிவாக இருக்கா, அதுதான் க்வெஸ்சன். அதாவது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி போகுதா, அல்லது அழிவு பாதைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் எவ்வளோ நேரம் உங்களால் பேச முடியுது, எவ்வளோ உற்சாகமாக பேச முடியுது, ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்த அதே உற்சாகம் முடிக்கும் போதும் அந்த உற்சாகம் இருக்குதா, இல்லை போதும் பேசுனது கிளம்பு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வெறுத்து போய் இருக்கிறீங்களா, அந்த உரையாடலுடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ரொமான்டிக் உரையாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு மாறும். நம்மளுடைய வயது கூட கூட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறும், நம்மளுடைய ஆசைகள் மாறும், விருப்பங்கள் மாறும், நம்மளுடைய தேவைகள் இப்படி எல்லாமே மாற்றம் அடையும் போது கான்வர்சேஷன்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டி வரும். அப்போது நீங்கள் வந்து திருமணத்திற்கு முன்பு நிறையா பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருமணத்திற்கு பிறகு அந்த கான்வர்சேஷனோட குவாலிட்டி குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு முன்பு பேசின அந்த உரையாடல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொமான்டிக்காக சிற்றின்பத்தை நோக்கி ஒரு வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களையே அதிகமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு வயதாகும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து அதிகரிக்கும். அப்போ அந்த இடத்துல கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும், ரொம்ப உண்மைத்தன்மையோடு இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு உரையாடல். அப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம், சண்டை வந்ததே கிடையாது, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் பேசினாலே ரொம்ப சண்டை வருது அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ அந்த 2 பேரில் ஒருத்தர் மட்டும் வளர்ச்சியை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி, கோல்ஸை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் கூட இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இதை பற்றிலாம் பேசினாலே அவருக்கு பிடிக்கவே இல்லை, அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த கான்வர்சேஷன் சரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் முடியாது. ஏன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு நீண்ட நெடிய பயணம், அந்த நீண்ட நெடிய பயணத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாடல்கள்லாம் நிகழும். பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கலை.
அந்த உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பேசுறது அப்படிங்கிறது. நம்முடைய கருத்துக்களை மற்றவர்கள்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு தான் நம்ம மொழியை பயன்படுத்துகிறோம், பேசுகிறோம், கான்வர்சேஷனில் ஈடுபடுறோம். அது கொஞ்சம் நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து வார்த்தைகளால் பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக பழக கண்களுடைய மொழி இருக்குது, அதே மாதிரி மௌனம் கூட சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக பழகிக்கிட்டே இருக்கும்போது சில நேரங்கள் வார்த்தை கூட தேவையில்லை, அவங்களுடைய அந்த நடையுடை பாவனைகள்லேயே ஒரு சில கருத்துக்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். யார் ஒருவர் இந்த உடல் மொழியையும் பேசாத இந்த மௌனத்தோட அந்த மொழியையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வந்து ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்னா அது சிறந்த ஒரு நட்பாக இருக்கும், சிறந்த ஒரு உறவாக இருக்கும். அதாவது பேசாத மொழிகளை கூட புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஒருத்தரோட பேசும்போது அந்த உரையாடலை முடிக்கும்போது நமக்கு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும்னு சொல்கிறார். அதாவது இது திருமணத்திற்கு முன்பு மட்டும் சொல்லலை, இந்த திருமணத்திற்கு பிறகுமே அவர் சொல்கிறார். ஒரு 4 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ ஏதோ நீங்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு கான்வர்சேஷன்ஸ் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது முடியும் போது கூட இன்னும் கூட நிறைய விஷயம் இருக்கே, இன்னும் கூட நான் பெண்டிங் நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேனே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சுனா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விரும்பி நம்ம பேசும்போது ஆரம்பத்தில் நம்ம எப்படி பேச ஆரம்பித்தோமோ அந்த உரையாடல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகணுமோ தவிர, இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், குறைஞ்சு 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 இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த உறவு சரியான ஒரு உறவாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி பேசினதை விட அந்த உற்சாகமோ அந்த விருப்பமோ அந்த கம்ஃபர்ட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுமோ தவிர குறையக்கூடாது. அதுலேயுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ எப்போ நம்ம பேசினாலுமே அந்த ஒரு 4 மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு உற்சாகத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே உற்சாகத்தோட கடைசியில் எண்டிங்கும் இருக்கணும். அப்போ ஒரு நபர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே, அந்த மாதிரி இருக்கணும். இல்லை இவங்கக்கிட்ட வந்தாலே என்னால் பேசவே முடியல, எப்படா சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலாங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெட்ரிச் நீச்சே என்ன சொல்கிறாரு அப்படின்னா உறவுகளில் கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கருத்து பரிமாற்றங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்தை ரொம்ப அருமையாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஜென் தத்துவங்களில் சொல்கிற மாதிரி நம்ம எல்லா நேரங்களையுமே புதுசாக பார்க்கணும், ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதுசு. அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய நபருமே நமக்கு முன்னாடி பரிச்சயமாகும்போது என்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தினமுமே வந்து என்னுடைய மனைவியை புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாலே ஆரம்பிக்கிறது என்னவோ அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சில விஷயங்கள் முடிக்காமல் இன்கம்ப்ளீட்டாக அப்படியே புதைச்சி வைக்கிறது. ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது வந்து ஒரு புதைச்சி புதைச்சி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கூட இருக்கக்கூடிய நபருக்கு அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் எப்போ நம்மக்கிட்ட வந்து பேசுவார், நம்ம அந்த விஷயத்தை கேட்கலாம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவர் பாட்டுக்கு வந்துட்டு நான் புதுசாக உன்னை பார்க்குறேன் அப்படின்னு வந்து ஏதாவது பேசும்போது அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ஏன் வந்து அவங்களால அந்த நிகழ்காலத்தில் இருக்க முடியல அப்படின்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் முடிக்காமலே பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் புதைச்சி வச்சுருக்கீங்க. அப்போ அதையெல்லாம் தோண்டி எடுத்து கேட்க தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணணும், அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்போவே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிடணும். அப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு இழுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்து இந்த கான்வர்சேஷன்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கணும். அதாவது ஒரு ஃபன் விஷயங்களும் இருக்கணும், ஒரு தத்துவங்களும் இருக்கணும், ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமும் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை பேசுகிற அளவுக்கு பேசணும். அந்த மாதிரி அந்த சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே கான்வர்சேஷன்ஸ் வந்து ஒரு 360 டிகிரியில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபரோட உங்களால் நிகழ்த்த முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய கருத்தை சொல்லும்போது இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபரை சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காத சில வெறுப்பேற்றுற மாதிரியான விஷயங்களை பேசினாலுமே
அந்த நபர் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை நீங்கள் சொன்னோடனே கோச்சிக்கிட்டு ஒரு 4-5 நாள் பேசாமல் போயிடுறாங்களா அப்படிங்கிறதையே நோட் பண்ணணும். ஒரு நல்ல கான்வர்சேஷன் அப்படின்னா நீங்கள் என்னதான் கிண்டல் பண்ணி பேசினாலும் கடுப்பாகிற மாதிரி பேசினாலும் அந்த விஷயங்களை அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு போகணும். அதாவது இந்த உரையாடல் அப்படிங்கிறது ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கணும், அது ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடாது. அடுத்து மூணாவது, ஒருத்தரை ஒருத்தர் எந்த அளவுக்கு நீங்கள் வியந்து பார்த்துக்கிறீங்க, அட்மயர் பண்ணுறது, அவங்கள பார்த்து வந்து வியக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அதாவது இந்த வியந்து பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜில் அது ரொம்ப நிறைய நீங்கள் வந்து வியந்திருப்பீங்க. ஆனால் அதே வியக்கக்கூடிய விஷயம் திருமணத்திற்கு பிறகு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம்னு வருடக்கணக்கு ஆனதுக்கு அப்புறமும் அதே வியப்பும் அதே மாதிரி அட்மயர் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட அந்த ஒரு பாண்டிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே ஒருத்தரை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபரை ஒரு சிற்றின்பத்துக்காகவோ அல்லது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறதுக்காகவோ வெறுமனே அவங்கள வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக மட்டும் பயன்படுத்தாமல் அல்லது உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற ஒரு மிஷினாக மட்டும் பார்க்காம உங்களால் எந்த அளவுக்கு அந்த நபரை வியந்து பார்க்க முடியுது, இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்களே, இல்லை இவ்வளோ நல்லா வேலைகள்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் தினமுமே அவங்கள பார்த்து ரசிக்கிறதுக்கோ அல்லது வியக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் உங்களால் அவங்கக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த உறவு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உறவாக இருக்கும் அப்படின்னு நீச்சே சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நபருடைய கேரக்டர், அந்த குணம், அது எந்த அளவுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு நீங்கள் வியந்து பார்க்குறீங்க, பா இவரை மாதிரி இருக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு வியப்பு வரணும். இந்த மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த நபர் தான் வந்து பெஸ்ட்டுங்கிற மாதிரி தோணணும். ஒவ்வொரு நாளுமே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமாவது அவங்க கிட்ட இருந்து வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த பாண்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு பேருமே ஒரே மாதிரி மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தரால் பண்ண முடியல, அப்போ கூட இருக்கிறவங்க வந்து உங்களால் முடியும் செய் அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி கோகோக முனிவர் அப்படிங்கிறவர் ரதி ரகசியத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது இல் வாழ்க்கைக்கு, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. புத்தியில மந்திரியாக இருக்கணும். கணவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவர் வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு மந்திரியாக இருந்து உதவி செய்யணும். அதே மாதிரி ஒரு படை தளபதியாக இருந்து பாதுகாக்கணும். இப்படி எல்லா ரோல்ஸும் ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது நான் வெறுமனே ஒரு குயினாக மட்டும் உட்காந்துக்கிட்டு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அந்த பணத்தையும் பொருளையும் மட்டும் நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இல்லாமல் அந்த மாதிரியான உறவாக இருக்கக்கூடாது. எல்லா ரோல்ஸுமே ப்ளே பண்ணணும். ஒரு மந்திரியாக இருக்கணும், ஒரு படைத்தளபதியாக இருக்கணும், அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வைசராக இருக்கணும். இப்படி ஒரு 360 டிகிரியில் ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் ஒரு ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாங்களோ அது அத்தனையுமே அந்த மனைவி வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ரோல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு இல் வாழ்க்கை வந்து அமையும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெட்ரிச் நீச்சேவோட குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நபரை சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி குணநலன்களோடு இருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த 3 கேள்விகள் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.